இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, டைப்பிஸ்டம்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக வந்து நிறைய இடங்களில் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கலாம், பட் இதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாகவும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து ஆஃபீஸ் பியூன் அண்டு கிளர்க்குக்கான வேலைகள்னு சொல்லியிருக்காங்க. ஹியூஜ் வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்து லேட்டஸ்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. வருகின்ற 26/6/2024 டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். 2329 காலி பண்ணுங்கள் இதில் இருக்குங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்னர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், அதுக்கப்புறம் ப்ராசஸர், சர்வர், அதுக்கப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய லோவர் லெவல் ஜாப்லேருந்து ஒரு மிடில் லெவல் ஜாப் வரையும் வந்து சொல்லியிருக்காங்க. 2329 காலி பணிகள் இருக்குது. இதில் வந்து வாட்டர்மேன், வாட்டர் ஹூமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன், இந்த மாதிரி வந்து ஜாப் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதிகமாக இதில் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். 1/1 சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 638 காலி பணியிடங்கள், அதுக்கப்புறம் வாட்ச்மேனுக்கு பார்த்திங்கன்னா 459 காலி பணியிடங்கள், மசால்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்புக்கு 402 காலி பணியிடங்கள், கிளீனினஸ் ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு 202 காலி பணியிடங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1/1 உங்களுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதாமே வந்து அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஜாப்ஸ். இதில் டிரைவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக ஜாப் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய போஸ்டிங் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் வந்து டிரைவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி காப்பியஸ்ட்டு, அட்டண்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்கள்லேருந்து 8th வகுப்பு, 10th வகுப்பு, 12th வகுப்பு டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து 37 வயசு வரை இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு கரெக்டாக என்ன ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும். எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ், முஸ்லீம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன ஏஜ் இருக்கணும், அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி என்ன ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் முதல் கொண்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 17,700 to 71,900 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேலரி தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 17,700 கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா 17,700 ப்ளஸ் அலவன்ஸ் வந்து இருக்கும். வாட்ச்மேனுக்கும் அதே மாதிரியாக இருக்கும். இதுவே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், அதிகமாக எந்த போஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதிகமான சேலரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த 19,500 அப்படிங்கிறது அதிகமான சேலரியாக இருக்குது. இது வந்து சீனியர் பேலிஃப், அதே மாதிரி வந்து எக்ஸாமினர், இந்த மாதிரி சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. டிரைவருக்கும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதற்காக ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, 100 மார்க் எக்ஸாம் இருக்குது, 70 மார்க்கு ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ் வந்து ஒரு 30 மார்க் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தவிர்த்திருக்கக்கூடியவங்க 500 வந்து பே பண்ணணும். இதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் அண்ட் விடோஸ் இவங்களும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து கட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். வருகின்ற 26/6/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்கும் இருக்குது, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். அதில் போயிட்டு நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட்டை பாருங்கள், வேரியஸ் போஸ்டின் டிஸ்ட்ரிக் ஜூடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக வந்து ப்ரீஃபாக வந்து படித்து பாருங்கள், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போனோம். நண்பர்.